வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஸ்ரீமதி விஜயகுமார், முகமது சபி, வரத சக்கரவர்த்தி என்ற புதிய நான்கு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 1979 ஆண்டு 500,000 கிராம் கோவில் தங்க நகைகளை உருக்கி வங்கியில் தங்கக்கட்டிகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. அரசுக்கு 11 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் தினத்தன்று நீரா விற்பனை துவங்கும் என உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அறிவித்துள்ளது. கோவை குருடம்பாளையத்தில் 9ஆம் வார்டு இடைத்தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டை பெற்றது பாஜக. நாடு முழுவதும் பிரபலமடைந்தார் பாஜக வேட்பாளர் கார்த்திக். ஒத்த ஓட்டு பாஜக என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவன தயாரிப்பான தடுப்பூசியை 2 வயது முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு செலுத்தி பரிசோதனை செய்தது. 2-3 கட்ட பரிசோதனை முடிந்து மருந்து தரக்கட்டுப்பாடு நிறுவனத்திடம் சமர்ப்பித்தது. அவசர கால பயன்பாட்டுக்கு அனுமதி கோரியது. மத்திய அரசு ஆணையத்தின் நிறுவன குழு அவசர கால பயன்பாடாக 2 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு செலுத்த நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கலாம் என பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரைக்கு DCGI எனப்படும் இந்திய மருத்துவ கட்டுப்பாடு ஜெனரல் அலுவலகம் ஒப்புதல் அளித்தவுடன் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பயன்பாட்டுக்கு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகளில் சாதாரண மீட்டர்களுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் மீட்டர் துல்லியமாக கணக்கெடுக்கும் என்று மாற்றினார்கள். தற்போது ஆளில்லாமல் கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் மாற்றும் திட்டம் சென்னையில் ஆரம்பம். சென்னை தீநகரில் 1.42 லட்சம் இணைப்புகளில் பொருத்தும் பணி நடந்துள்ளது. அந்த மீட்டரில் பயன்பாடு கணக்கெடுக்கும் தேதி மென்பொருள் வடிவில் பதிவேற்றப்பட்டு தொலைத்தொடர்பு வாயிலாக அலுவலக சர்வருடன் இணைக்கப்படும். அந்த தேதி வந்ததும் தானாகவே கணக்கெடுக்கப்பட்டு நுகர்வோருக்கு SMS மூலம் அனுப்பப்படும். இதன் வாயிலாக 2 மாதங்களுக்கு பதில் மாதந்தோறும் கணக்கெடுக்கலாம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் முக்கிய நகரங்களில் பொருத்தப்பட உள்ளன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். வணக்கம்.